ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் பீட்டர் பால மூணாவதாக கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகளில் வாயை கொடுத்தே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சமூக வலைதளத்தில் ஏதாவது இவங்க ஒரு போஸ்ட்டோ அல்லது ஃபோட்டோவோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அவங்கள காயப்படுத்துகிற விதமாகவும் பேசுவாங்க. ஸோ அவங்கள காயப்படுத்துகிற விதமாக வனிதா விஜயகுமாரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இவங்களோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் தான், தஞ்சாவூரில் எல்லா ஆண்களுக்குமே ரெண்டு ஒய்ஃப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் எங்களோட அப்பாவான விஜயகுமாருக்கே ரெண்டு பொண்டாட்டி தான் இருக்காங்க, அவங்க அவங்களோட ஃபேமிலியை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழலையா, ஏன் நான் கல்யாணம் பண்ணால் மட்டும் என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் ரொம்ப ஹார்ஷாக பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சில கட்சித் தலைவர்கள் வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கிற காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரெண்டு மனு கொடுத்துருக்காங்க, நிறைய தரக்குறைவாக பேசியிருக்காங்க. தஞ்சாவூரோட ஊர் பெருமையும் ஆண்களோட பெருமையும் வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்துகிற விதமாக வந்து வனிதா விஜயகுமார் பேசியிருக்காங்க. அவங்களோட சொந்த லைஃப்னா அந்த சொந்தத்தோடு வச்சுக்கணும், ஊர் பேரை வந்து இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலை. ஆனால் வனிதா விஜயகுமார் வழக்கம் போல் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூரோட பெருமை கலாச்சாரம் எனக்கு எல்லாமே தெரியும், ஆண்களை வந்து நான் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசலை, எல்லாருமே என்னோட சகோதர சகோதரிகள் தான், அவங்கள வந்து நான் இழிவுபடுத்துகிற மாதிரியோ அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரியோ நான் ஒரு நாள் நடந்துக்கவே மாட்டேன். அவங்க வந்து ரொம்பவே பொறுப்பாக இருப்பாங்க, முக்கியமாக ஆண்கள் வந்து பொறுப்பாக அவங்களோட குடும்பத்தை பாதுகாத்துப்பாங்க, அதை வச்சு தான் நான் மீன் பண்ணி சொன்னேன் என்னோட லைஃபையும் லிங்க் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்துகிற மாதிரியான ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காங்க. எப்போவுமே வனிதா விஜயகுமார் பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் போடுவாங்க. இந்த முறையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லைஃபை வந்து எல்லாரும் இழுத்ததுனால அவங்க வந்து தஞ்சாவூர் மக்களை பற்றி பேசினதாக வந்து சொல்லி அப்படி மூடி விட்டுட்டாங்க. ஸோ ஏற்கனவே இவங்களை பற்றி பார்த்திங்கன்னா கஸ்தூரி, ரவீந்திரன், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஒரு யூடியூப்பில் இருக்கிற சூர்யா தேவி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வசப்பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வனிதா விஜயகுமார் பண்ணது தப்பு, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை எப்படியாவது ஒரு வகையில் நியாயப்படுத்தி பேசிடுறாங்க. ரொம்ப போல்டாக பேசுகிறதுனால அவங்கள வந்து எதிர்த்து யாராலையும் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பீட்டர் பாலோட முதல் மனைவிக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கான உரிமையை வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வனிதா விஜயகுமார் எதையுமே கண்டுக்காமல் அவங்களோட லைஃப்பில் தான் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டான பீட்டர் பாலுக்கு நேற்று வந்து பர்த்டே, அது வந்து மிட் நைட்டில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்டில்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டை வந்து குறிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க.